உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. பட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்றது, இதுதான். இது வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டயட்டோ இல்லாம எந்த ஒரு எக்ஸசைஸோ இல்லாம வேர்வை சிந்தாம எப்படி வந்து வெயிட்ட குறைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஹேக்ஸ் பார்க்க போறோம். இந்த 5 ஹேக்ஸ்மே வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்ததுதான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சோ இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்குமே வந்து ரிசல்ட் கண்டிப்பா இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க நம்ம ஃபேமிலியில மெம்பர் ஆக முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதால வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா எனக்கு அது கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அந்த கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல எழுந்ததும் வெறும் வயசுல தண்ணி குடிக்கணும். அதுதான், முடிஞ்சா பிரஷ் பண்ணாம குடிங்க, இல்லைன்னா பிரஷ் பண்ணிட்டு கூட குடிக்கலாம். பட் கண்டிப்பா ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி ஃபுல்லா வந்து குடிச்சிருங்க. காலைல எழுந்ததும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தண்ணி குடிங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாவே தண்ணி குடிச்சா வெயிட் குறையும். பட் நம்ம இந்த மாதிரி காலையில வெறும் வயசுல தண்ணி குடிக்கிறப்ப நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சோ நமக்கு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெளியில போயிடுச்சுனாலே வந்து நம்ம கண்டிப்பா வந்து வெயிட் குறைக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட வெயிட் லாஸ்ல. ஏன்னா வந்து நம்ம என்னதான் பெரிய பெரிய டயட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போகணும்ல. சோ அதனால காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்க. சோ அது நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த டே ஃபுல்லாவே வந்து இந்த கிரேவிங்கும் இல்லாம இருக்கும். அண்ட் நம்மளோட மெட்டபாலிசமும் வந்து அதிகமா இருக்கும். சோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா தண்ணி வந்து குடிச்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாகணும். சோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஓவராலா நம்மளோட வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சுகர் இன்டேக். சுகர் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எனிமி. ஆமா, என்னதான் வந்து சுகர் பிடிச்சாலும் இதுதான் உண்மை. ஏன்னா எனக்குமே வந்து சுகர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்னா யாருக்குதான் பிடிக்காது, அந்த மாதிரிதான் நானுமே. பட் நம்ம வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா நம்ம சுகர் கிட்ட வச்சுக்க கூடாது. நார்மல் ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது, ப்ரௌன் சுகருமே நல்லது கிடையாது. சில பேர் வந்து ப்ரௌன் சுகர் நல்லது சொல்லிட்டு அதை எக்ஸஸா எடுத்து போல, பட் அப்படி கிடையாது. சுகர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் இந்த ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது, நம்ம வெளியில எடுத்துக்கிற இந்த சாக்லேட் பிஸ்கெட் அப்படி இல்லைன்னா சோடா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வந்து அதிகமா தான் போட்டிருக்காங்க. சோ அதனால வந்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட வெயிட் வந்து குறையணும்னா கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 வீக் வந்து நீங்க சக்கரை எடுக்காம இருந்து பாருங்க, உங்களோட ஸ்கின் அண்ட் உங்களோட பாடி வந்து எவ்வளவு குறையுதுன்றது உங்களுக்கே நல்லா விசிபிளா தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகர் எடுக்க எடுக்க நம்மளோட பெல்லி சைஸ் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து வயிறு மட்டும் குறைக்கணும்னு கண்டிப்பா வந்து ஒரு 1 வீக் மட்டும் வந்து சுகர் எடுக்காம இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து வயிறோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். வீட்டுல வந்து யூஸ்வலா காஃபி டீல தான் வந்து சுகர் அதிகமா யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபி குடிக்கிறோம்னா அது அரை கப்பா கட் பண்ணிடுங்க. டீயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சோ போக போக வந்து உங்களால சுகர் இல்லாமலே வந்து உங்களால வாழ ஆரம்பிக்கலாம். தேர்ட் வந்து ஏர்லி டின்னர். முடிஞ்ச வரைக்கும் 6:30 வந்து உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சூரியன் மறையறதுக்குள்ள டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா வந்து இப்ப நம்ம நைட் வந்து ஒரு 10:00 தூங்க போறோம்னா 6:30 டின்னர் முடிக்கிறப்ப ரொம்ப நேரம் டைம் இருக்கு. உங்க பாடி வந்து நீங்க பெட்டுக்கு தூங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஃபுட் ஃபுல்லாவே வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். சோ நம்மளோட பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் மோட்ல இருக்கும். சோ பாடி மத்த விஷயத்த ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து உங்களோட ஸ்லீப்புமே நல்லா இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 6:30 வந்து டின்னர் முடிச்சதும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்ன்ற ஒரு ஃபீல் வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா 7:30 வந்து பிரஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு. ஒரு டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பழைய குர்த்திஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்பப்ப போட்டு பாருங்க. ஏன் சொல்றேன்னா வந்து நம்ம வந்து வெயிட் ஏற ஏற அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம டிரெஸ் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல. சோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்க இந்த மாதிரி பழைய டிரெஸ் போடுறப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட வயிறு எவ்வளவு பெருசா ஆகியிருக்கு, உங்களோட கையெல்லாம் எவ்வளவு பெருசா ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு ஃபீல் வரும், கண்டிப்பா நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுலதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு டார்கெட் கூட இல்லாம நம்ம வெயிட் குறைக்க முடியாது. சோ நீங்க அப்பப்ப வந்து அந்த டிரெஸ் எடுத்து பாக்குறப்ப அதை எடுத்து போடுறப்ப ஓகே நம்ம இன்னும் வெயிட் குறைக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே வரும். சோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி பழைய டிரெஸ் எல்லாம் அப்பப்ப போட்டு பாருங்க. சோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்ம கண்டிப்பா வந்து வெயிட் குறைக்கணும், அப்பதான் இந்த டிரெஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஷியப் வாக்கிங் தான். வெளியில வாக்கிங் போறது ரொம்ப நல்லதுதான், பட் நிறைய பேரால போக முடியாதுல. சோ அதனால என்ன பண்ணுங்க, வீட்லயே வந்து 8 ஷேப்ல வந்து வாக் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா வந்து 2 சேரை வச்சுட்டு அதுக்கு கிராஸா வந்து வாக் பண்ணுவேன். இந்த பக்கம் ஒரு 15 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 15 மினிட்ஸ் சொல்லிட்டு மார்னிங் பண்ணுவேன், அதே மாதிரி ஈவினிங் பண்ணுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் அவுட். நிஜமா நான் வந்து எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணதில்லை,
நடுவில் வந்து இந்த மாதிரி ஏஷியப் வாக் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து உண்மையாவே நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த ஏஷியப் வாக் போறது. ஏஷியப் வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம வந்து ஏஷியப்ல நடக்கிறப்ப நம்ம பாடியே வந்து ஏஷியப்ல வளையும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட வெயிட் குறையும். அண்ட் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கண் பார்வையெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஏஷியப் வாக் ரொம்ப நல்லது. எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது இந்த ஏஷியப் வாக். சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீடு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த சைஸ்ல வந்து நீங்க சேர் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க நடக்கலாம். 15 minutes தான் நடக்கணும்னு கிடையாது. 20 minutes கூட நடக்கலாம். பட் வந்து இந்த சைடு வந்து 15 minutes தான், இந்த சைடு 15 minutes தான் வந்து நடக்கணும். ஆனா நடக்கிறப்ப போன் டிவி எல்லாம் பாத்துட்டு நடக்காதீங்க, போக்கஸ்டா நடங்க. அண்ட் லாஸ்டா வந்து ஒரு போனஸ் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாப்பி. ஆமா, ஏன்னா வந்து நம்ம என்னதான் அழுது புரண்டாலும் வந்து நம்ம வெயிட் வந்து உடனே குறைய போறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் மைண்ட்ல நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா நம்மளோட பாடி வந்து நமக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டுதான் வந்து ஏறி இருக்கோம்ல. அதாவது சில பேருக்கு நமக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டு தானே ஏறி இருக்கும். சோ வந்து அதை வந்து நம்ம ஹேட் பண்ணக்கூடாதுல. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சீக்கிரமாவே இந்த பாடி வெயிட்ட குறைச்சிட போறோம் அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பாடியை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா கண்டிப்பா வந்து வெயிட் குறைக்கவே முடியாது, என்ன ஒரு டயட்ல இருந்தாலும். சோ வந்து நீங்க உங்களை வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நீங்க ஹாப்பியா உங்களை வச்சுக்கோங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வேற ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டால இருக்கு, நீங்க அதுலயும் வந்து நீங்க என்ன கேட்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.